PTA model question paper number 2, question number 4. All complex number z which satisfies the equation modulus of z minus 6i by z plus 6i equal to 1 lie on the question la modulus of z minus 6i by z plus 6i equal to 1 and kuduthirukanga idu rendukkum thani thaniya modulus potu ezhudhikalam appo modulus of z minus 6i divided by modulus of z plus 6i equal to 1 nu aidum cross multiply pannikalam cross multiply pannitingna modulus of z minus 6i equal to modulus of z plus 6i nu vandrom அப்போ மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுக்கு இசட் அப்படின்றதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் சிக்ஸ் ஐ. ரைட் சைடில் என்ன ஆகிடும்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஐன்னு வந்துடும். இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் ஒன்றே ஒன்றா இருக்குது. இமேஜினரி பார்ட்டில் ஐயை காமனாக எடுத்துட்டோன்னா ஒய் மைனஸ் சிக்ஸ். அதே மாதிரி அங்கேயும் அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ்னு வந்துடும். ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் சிக்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். மாடுலஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் பண்ணுறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர். இதில் காமன் டேர்ம் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறத ஃபார்முலாவில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ். ரைட் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ். ஒய் ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, தேர்ட்டி சிக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மைனஸ் டுவெல் ஒய் இந்த பக்கம் கொண்டாந்தால் அப்போ டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஒய் வந்துடும். அப்போ 24y ஈக்குவல் டு ஜீரோ, விச் இம்ப்ளைஸ் தட் y ஈக்குவல் டு ஜீரோ. இந்த y ஈக்குவல் டு ஜீரோங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதனால் இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக ரியல் ஆக்சிஸில் வர வேல்யூஸை வந்து எக்ஸில் எடுக்கிறோம், இமேஜினரி வேல்யூஸில் ஒய்யில் எடுத்துருக்கோம். நமக்கு என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இங்கே ஈக்குவேஷனாக எழுதுவோம் கிராஃபில். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இங்கே ஈக்குவேஷனாக எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது எதை மீன் பண்ணோன்னா இந்த ஆக்சிஸை மீன் பண்ணோம். y ஈக்குவல் டு ஜீரோன்றது இந்த ஆக்சிஸை மீன் பண்ணும். நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது y ஈக்குவல் டு ஜீரோனா இந்த ஆக்சிஸை மீன் பண்ணுது. ஸோ அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்ன்ற எல்லா பாயிண்ட்டும் எது மேலே இருக்குன்னா இந்த லைன் மேலே இருக்குது. இந்த லைன் சொல்கிறது என்ன ஆக்சிஸ்னா ரியல் ஆக்சிஸ். நமக்கு ரியல் ஆக்சிஸ்ங்கிறது க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் A, real axis.